வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். இயற்கையினும் எழில்மகளால் இளமையுடன் இயங்குகிறாள். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே. ஹேமரூபாய் தீமகி. தன்னோ சோம பிரஜோதியார். இயற்கையினும் எளிமகளால் இளமையுடன் இயங்குகிறாள். நீர்த்தத்துவமாகிய பூதங்கள் ஐந்தினுள் புனலாகிய தண்ணீரை இயற்கையாம் எழிலால் இவ்வுலக உயிர்களின் உபயோகம் கருதியே உருவாக்கி தந்திட்டாள். தண்ணீர் இல்லாவிடில் தாரணியே அஸ்தமிக்கும். உயிர் நீர் பார்த்திரவே உரிய நீர் வேண்டும். தாகம்தான் தனித்திரவே தண்ணீரும் வேண்டும். உழுதுண்டு வாழ்ந்திடவே உலகத்தில் நீர் வேண்டும். நீர் இல்லை என்றால் தாரணியில் உயிரில்லை. மழையில்லை என்றாலே மனிதம் பட்டுவிடும். தண்ணீரும் இல்லை என்றால் தான தர்மம் நின்றுவிடும். வையகத்தில் தண்ணீருக்கு வான்மலையே ஆதாரம். வான்மலைதான் உருமாறி வையகத்தின் பெரும்பரப்பில் ஆறாகவும் குளமாகவும் அருவியாகவும் சுனையாகவும் நீர்நிலைகள் பலவாகவும் நிரம்பியே நீர் தருது. வான்மலை பொழிந்திட வாரியாம் சமுத்திரமே அடிப்படை ஆதாரமாய் அமைந்தே உள்ளது. ஆதவனின் கதிரொளியால் அலையாடும் கடல் நீர் மேல் நோக்கி ஈர்ப்பாகி மேகமாக உருவாகி குளிர்ந்ததான நிலையில் கார்மிகளாய் நிலை பெற்று வான்மலையாய் பொழிந்து வையகத்தை வாழ வைக்குதே. தாரணியும் உயிரிடவே தகுந்ததான முறையில் ஆழ்கடலின் முன்னீர் கார்மிகளாய் உருவாவது மந்திரமோ தந்திரமோ மனிதனின் வல்லமையோ அதிசயமாய் நிகழ்ந்திட்ட அற்புதங்களோ அல்லவே அல்ல. அனைத்திற்கும் ஆதாரமாய் அமைந்தவளே இயற்கைதான். என்றென்றும் இளமை உண்டா எழிலாலாம் இயற்கையேதான். இயற்கையாம் எளிமகளால் இணக்குமுடன் நமக்களித்த வான்மலையின் பயனதுவால் வாய்த்ததான நீர்நிலைகள் பல பலவாம் வடிவங்களில் பரவியேதான் பயன்தருதே. தாமரைகளின் தலையாட்டலில் ததும்பிடும் தடாகங்களும் வானத்தின் முயல்களை வாஞ்சையுடன் தழுவியே சிங்காரம் மயிலே சிலித்திடும் மலைகளின் சிகரமாம் உச்சியில் சில்லெண்டு புறப்பட்டு உருக்கிவிட்ட வெள்ளிபோல் உருவான தோற்றத்தோடு மண்ணாலை முத்தமிடவே மதற்புடனே பாய்ந்து வரும் அணைப்புக்குள் அடங்கிடாத ஆரவார அருவிகளும் பூவாடை போர்த்தியே புனலோடும் தரங்கணிகளும் பொத்தி வைத்த புன்னகை போல் பொலிவு காட்டும் பொய்கைகளும் மலராடை போர்த்தியே மடுவோடு வாவிகளும் மலைப்பரப்பில் நீர் சுரக்கும் மாசில்லா சுனைகளும் ஊற்றோடு கிணறுகள் ஊர்ணிகள் கேணிகள் ஆழத்திலே நீரறைந்து அலைபரப்பும் கயங்கள் திரைகடலுக்கு போட்டியாக திரையெழும்பி விரிந்திட்ட கண்ணுக்கு எட்டாத கரையமைந்த ஏரிகள் நீர்தங்கியே நிலம் செழிக்க நிலையான நீர்நிலைகள் மலைதனிலே தான் பிறந்து மன்னகத்தை வாழ்விக்கும் ஓடும் நீர் உலாவரும் ஒப்பில்லா நதிகள் வான்மலைக்கு ஆதாரமான வாரியாம் பெருங்கடல்கள் அனைத்தையும் படைத்தளித்த அணங்கவளாம் இயற்கையின் கர்ணயது நிலைத்ததால் காசினியும் உழைத்ததே. வாழ்க வளமுடன்.